குணக்கேடை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நீர் உன்பது தவ முயற்சியால் அசுத்தத்தை நீக்கிவிட்டீர்கள், காமதேகத்தை பிடி செய்து விட்டீர்கள். இப்போது இருப்பது உங்கள் தேகம் அருள் தேகம், புலி தேகம் அருள் தேகம் பெற்றிருக்கிறீர்கள். மரணமில்லா பெருவால் பெற்ற நீர் எனக்கு அருள் செய்தால் அன்றி எனக்கு கொணைக்கெடு தீராது. குணக்கடை பற்றி அறிந்து கொள்வதோ அறிந்து கொள்ளவோ குணக்கடி நின்று குணக்கடி நீக்கவோ எனக்கு ஆற்றல் இல்லை. நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எவன் கையேந்துகிறானோ அவனுக்கு அருள் செய்வார்கள். சன்மார்க் சங்கத்தின் நோக்கமே அதுதான். வன்மனம் உள்ளவர்கள் மென்மேலும் பாவம் செய்து விடுவார்கள். அறியாமை மிகுந்திருக்கும். அறியாமையும் அறிவும் அறியாமை சேர்ந்ததே உடம்பு. அப்படி என்றால் பாவமும் புண்ணியமும் சேர்ந்ததே உடம்பு. அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டினான் மாணிக்கவர் சொல்வார். அறம் பாவம் ரெண்டும் சேர்ந்து அருங்கயிற்றால் அவுக்க முடியாத கட்டால் கட்டப்பட்டது உடம்பு. அப்போ அவர் ஞானிகளுடைய திருவடி பற்றோம். இப்போ மாணிக்கவாசன் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டினார். இப்படி ரெண்டும் சேர்த்தே கட்டி வைத்திருக்கிறான். அவுக்க முடியாத அருமையான கயிறு, முடிச்சே தெரியாது. முடிச்சே தெரியாத ஒரு பாவத்தை புண்ணியத்தை சேர்த்து வைக்கப்பட்டது உடம்பு. பாவம் என்பது அசுத்த தேகம், புண்ணி என்பது ஒளி தேகம், அருள் தேகம் ஒளி தேகம் அல்லது அற தேகம். அப்போ ரெண்டும் சேர்த்து கட்டப்பட்டது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அருந்தவன் செய்து எப்படி அவர்கள் மட்டும் அருந்து அப்படி அருந்தவனை என்னன்னு கேட்டான். ராமலிங்க சாமிகளே, எத்தனையோ பாவிகளை நீ அருள் செய்து ரட்சித்திருக்கிறீர்கள். கருணை கடலே, பேரும்ப வெள்ளமே, பெருந்தகையே, யான் பெற்ற பெரும் பேரே, நீர் எனக்கு அருள் என்று எவன் சொல்லுகிறானோ அப்பவே அருந்தவன் செய்து விட்டார் என்று பொருள். மணிக்க வாசகா, எத்தனையோ பாவிகளையா உன் ஆசி பெற்றிருக்கிறான். திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரையா, எத்தனையோ பாவிகளையா உன் ஆசி பெற்றிருக்கிறான். உன் நாமத்தை சொல்லி சித்தி பெற்றிருக்கிறான். எனக்கும் அருள் செய்ய வேண்டும் தாயை என்று ஒன்று ஒருவன் கேட்டால் அருந்தவன் செய்து விட்டானே என்று பொருள்படும். அருந்தவன் இருக்கு என்ன, மலையேறி செல்ல வேண்டுமா, ஊர் ஊராக செல்ல வேண்டுமா, மலை குகைக்கு போக வேண்டுமா, காடு மேடு அலை தேவையில்லை, பட்டினி கிடக்க நம்ம தேவையில்லை, சைவோனவும் நல்லது. ஆக சைவோனம் மேற்கொள்கிறான், திருவடியை பட்டுகிறான். அதுவே அருந்தவம். மணிக்க வசகா, இந்த பாவியின்பால் கருணை கொண்டு என்னை காப்பாற்ற வேணும் சொன்னால் அருந்தவம் செய்கிறான் என்று பொருள். அது விளைவு எப்படி இருக்கும்னா, கடிய மனம் பாறை போன்று உருகாத மனம் உருக ஆரம்பித்து விடும். எத்தனை நாளைக்கு என்று மனம் உருகுகின்றதோ அன்று வரை திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். அதுவரையில் நாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நாமத்தை சொல்ல சொல்ல மனம் உருகவில்லை என்ன, கீழ் அவரையே அசனை கேள் உருகி தியானிக்க நினைக்கின்ற என் பாவி, உருகவில்லையே என் செய்வேன் தாயை, உருக நான் நினைக்கின்றேன் என் வன்மனம், என்ன பாவம் செய்தவனும் உருகவில்லை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.